கதை ஒரு அறிவியல் ஆசிரியர் தனது கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் மேலும் அவர் டார்வினிய பரிணாமத்திற்கு முன் படைப்பின் விவிலிய கதையை கற்பிக்க மறுத்ததால் பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு தனிமையான வழக்கறிஞர் அண்டன் டி சோசா அவரது வழக்கை எதிர்த்து போராட ஒப்புக்கொள்கிறார் மேலும் நீதிமன்றத்தில் ஒரு பழைய கூட்டாளியை ரெவரண்ட் பசந்த குமார் சாட்டர்ஜி எதிர்கொள்கிறார் ஆனால் ஒரு அரசியல்வாதி நெருப்பை எரித்து பிரச்சினையை தனது ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதால் ஒரு பெரிய மற்றும் மோசமான சதி விளையாடுகிறது விமர்சனம் நீதிமன்ற நாடகம் என்பது நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலையை பற்றிய ஒரு கருத்து அதே சமயம் மதவெறிக்கு எதிரான பகுத்தறிவின் குரலாக இருக்க முயற்சிக்கிறது ஒரு தனிநபரின் சுதந்திரமாக சிந்திக்கும் உரிமையை புறக்கணிப்பதையும் இது அழைக்கிறது ஹில்லோல்கஞ்ச் கிறிஸ்டியன் உயர்நிலை பள்ளியின் ஆசிரியர் குணால் ஜோசப் பாஸ்கே ஸ்ராமன் சாட்டர்ஜி வேத பாடப்புத்தகத்திலிருந்து அறிவியலை கற்பிப்பதை தவிர்க்க ஒரு பகுத்தறிவு முடிவை எடுக்கிறார் படைப்பின் விவிலிய கதையை அவரது மாணவர்கள் ஏற்கனவே நன்கு அறிந்திருப்பதால் அவர் அதை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக சார்லஸ் டார்வினின் பரிணாம கோட்பாட்டை கற்பிக்கிறார் ஆனால் ஆதியாகமத்தை பற்றி முதலில் கற்பிக்கும் விதிக்கு எதிராக சென்றதற்காக பள்ளி அவரை இடைநீக்கம் செய்கிறது ஒரு உள்ளூர் அரசியல்வாதி இந்த அத்தியாயத்திற்கு வகுப்புவாத நிறத்தை கொடுத்ததால் குணால் பொய்யான குற்றச்சாட்டுகளின் கீழ் 2 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் குணால் இது ஒரு நேர்மையான தவறு என்றும் அவர் பைபிளை இழிவுபடுத்தவில்லை என்றும் குற்றமில்லை என்று ஒப்புக்கொண்டார் அவரது வழக்கு விசாரணை தொடங்கும் போது தேவாலயத்தின் பாதிரியார் ஒரு வல்லமை மிக்க வழக்கறிஞரான ரெவரண்ட் பசந்த குமார் சாட்டர்ஜியை சௌமித்ரா சட்டோபாத்யாயா பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்த அழைத்து வருகிறார் தற்காப்பு ஆலோசகர் அவருடைய பழைய கால சக ஊழியர் அண்டன் டி சோசா நசீருத்தீன் ஷா நாட்டில் வளர்ந்து வரும் மத துருவமுனைப்பால் ஏமாற்றமடைந்த ஒரு வழக்கறிஞர் மதம் மற்றும் விஞ்ஞானம் வெறித்தனம் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 பிரமுகர்களுக்கு இடையேயான நீதிமன்ற அறை நாடகம் கதையின் மீதியை உருவாக்குகிறது ஒரு புனித சதி அதன் கருப்பொருளில் ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் நம்பிக்கையை பின்பற்றி பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு மத நம்பிக்கைகளில் வேறுபடுவதற்கு அரசியலமைப்பு உரிமை உள்ளது இது 3 பங்குதாரர்களை கொண்டுள்ளது மத வெறியர்கள் பகுத்தறிவுவாதிகள் மற்றும் வழிகெட்டவர்கள் புனித நூலை விட அறிவியலை விரும்புவதில் குணால் சிக்கலில் உள்ளார் தேவாலயம் அவரை ஒரு நாத்திகர் மற்றும் விசுவாச துரோகியாக பார்க்கிறது மேலும் அவர் அதிகாரிகளுக்கு ஒரு மாவோயிஸ்ட் திரைப்படம் புத்திசாலித்தனமாக அடிப்படை தர்க்கத்தை பயன்படுத்தி உணர்ச்சிகளை மையப்படுத்துவதற்கு பதிலாக புலியை வீட்டிற்கு செலுத்துகிறது ஒரு நிரபராதியை பல மாதங்களாக விசாரணையின்றி சிறையில் தள்ளும் மத அரசியலையும் பேசுகிறது ஒரு கடுமையான நிருபர் ஹரி கௌச்சிக் சென் குணாலை ரோஹித் வெண்முலாவுடன் ஒப்பிடுகிறார் மேலும் அவர் தனது பழங்குடியான சந்தால் பற்றி பேசுகிறார் நசீர் ஆவேசமாக கூறுவது போல் சிந்திக்கும் உரிமை விசாரணையில் உள்ளது மதத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது இயற்கையின் விதி தர்க்கம் மற்றும் இனப்பெருக்கம் பற்றிய பார்வைகளில் உள்ள இருவகை போரை தொடுகிறது இது இந்தியாவின் வரலாறு அழிக்கப்படுவதையும் பள்ளி பாடப்புத்தகங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் கதைக்கு ஏற்றவாறு மாற்றப்படுவதையும் எடுத்துக்காட்டுகிறது இது மதம் மற்றும் அறிவியலுக்கு எதிரான கதை அல்லது நவீன கல்வி மற்றும் போலி அறிவியலுக்கு எதிரானது ஆனால் ஒரு தனிநபரின் அல்லது முழு சமூகத்தினரின் குரல்களும் ஒடுக்கப்படுகின்றன